கடைசி பாட்டு 30ஆம் பாட்டு கீழ்ப்பாசுரத்திலே சாற்று முறை எம்பெருமங்களிடம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்ன விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லி உண்மையான விஷ்ணு பக்தர்கள் எம்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டியது கைங்கரியம் ஒன்றுதான். கைங்கரிய பக்தர்கள் நாமெல்லாம் எவ்விதத்தினாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த பாசுரத்தில் திருப்பாவை சேமிப்பதனால் திருப்பாவை பொருள் வளம் காண்பதனால் என்ன பலன் ஏற்படும் என்பதை பரஸ்புதி என்று சொல்லுவார்கள். பொதுவாக பரஸ்புதி சொல்லும் பொழுது முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து இதுவரையில் நடந்ததை பூரா சொல்லுவார்கள். அடியேன் அப்படி பண்ணுகின்ற வழக்கம் இல்லை. இந்த பாசுரம் எந்தவிதமும் தனக்கு வேண்டியதை தான் அடைவதற்கு ஏதோ ஒன்றை காரணமாக வைத்து ஏதோ ஒரு செயலை யாரையோ கொண்டு எப்படியோ செய்து வைத்து அறிந்துவிடுகிறான். இதுதான் உண்மை. அவன் ஒன்றை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று திருவுளம் பற்றினான். அதற்கு என்ன தேவை, எப்படி செய்யலாம் என்பதை அவன் திட்டமிடுவது போல் வேறு யாரும் திட்டமிட முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு ரெஃபரன்ஸ் தான் கேட்கணும். இவ்வளவு பீடியை ஏன் தெரியுமா, திருப்பாளர்களை கலைஞானே எதற்காக என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நூறுவாசல் கோபித்துக் கொள்ள காரணம் என்ன, கோபத்தின் விளைவு என்ன, இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். எம்பெருமான் திராட்சை அனுகிரகத்தினால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறது. அது பொன்னாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், மண்ணாகவும் இருக்கலாம், மாதாகவும் இருக்கலாம், எது மாதிரும் செல்லும், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பெற்ற நாம் இது எம்பெருமான் அனுகிரகம், அவன் நான் இதை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறான், எனக்கு அளித்திருக்கிறான். எனவே நான் அனுபவிக்கிறேனே தவிர இந்த பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அனுபவத்தினாலேயே என்னை நான் பெரியவன் என்று எண்ணிவிடுவானே ஆனால் அதைவிட உயர்ந்த தொல்லை ஆத்மாவுக்கு இல்லை. தேவேந்திரன் யானையின் மீது வருகிறான். நூல்வாசல் லட்சுமியை சேமித்து லட்சுமியினுடைய அனுகிரகமான மாலையை வாங்கி இது தெய்வீக பிரசாதம், தாயாரின் அனுகிரகம் என்று தலையின் மீது வைத்துக் கொண்டு வருகிறான். இப்பொழுதும் கூட எம்பெருமானுக்கு புத்தம் சமர்ப்பிக்கும் பொழுது பாயை கட்டிக்கொண்டு மூக்கையில் சேர்த்து மூடினவாறு மலர்களை மாலையை கட்டிலே வைத்து கொண்டு செல்வது என்பது வழக்கம் இல்லையே என்று கேட்டால் அவனுக்கு நகம் பொறுப்பு இல்லை. எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது கட்டிலே கொண்டு சொல்ல வேண்டும். எம்பெருமான் பிரசாதத்தை தலையின் மீது வைத்துக் கொண்டு வர வேண்டும். உயர்ந்ததால் இந்த பொருளை உயர்ந்ததால விளாட்டியினுடைய அனுகிரகத்தை உயர்ந்தவனான ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வரும் பொழுது தேவேந்திரன் வருகிறான், யானை மீது வருகிறார். இந்த மாலையை தேவேந்திரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீட்டினார்.
அவன் இது என்ன பெரிய மாலை என்று கேட்ட அகங்காரத்தோடு யானையை அறுக்குவதற்கு வைத்திருந்த அங்குகத்தினாலே எடுத்து அதை அலட்சியமாக யானையின் மத்தகத்தின் மீது போட்டான். உட்கார்ந்து கொண்டிருப்பவனுக்கு எவ்வளவு கனம் இருக்கிறதோ அவ்வளவு கனம் இந்த யானைக்கும் இருக்கும் இல்லையா. அந்த யானை அந்த மலரை எடுத்து தரையிலே போட்டு நன்றாக தேய்த்து விட்டது. உருவாக்கிற்கு போவோம். மன்றளம் தொடை இழந்தனை மேலேன்றார். தாயாருடைய அனுகிரகமாம் மாலையிலே இழந்திருக்கிறாய். செல்வச் செலுத்து இந்த கணமே உனது செல்வங்கள் அனைத்தும் கடவுளை போய் புகுந்து கொள்ள கடவுள் என்று சாபமிட்டார். எல்லோருமாக எம்பெருமான பிரார்த்தித்தார்கள். சாபத்தினால் தேவலோகமே பயந்தது. எம்பெருமான் சொன்னால் திருப்பார்க்கிறதை கரைய வேண்டும், மேருமலையை கொண்டு வந்து மத்தாக போட வேண்டும், வாசுகி என்ற பாம்பை கொண்டு கையதாக வைத்துக் கொண்டு கடலை கரைய வேண்டும். வங்க கடவுளாய் மாதவனாய் சேதவனாய் நிறங்கே அங்கு அப்பறவன்றை அனைபுதுவை செங்கமல தந்தையால் தங்கத்தமிழ் மாலை முப்பதும் பத்தாமே இங்கு இப்பரிதுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோ செங்கந்திரு முகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவகுள் நேற்று இன்புவாய் பாத்திரம் சேமிக்கிறோம். சாஞ்சத்து வழக்கம் அதே வங்கக்கடல். இந்த வங்கக்கடலும் நினைக்கக்கூடாது. ஐந்து வகையான கடல், ஏழு வகையான கடல் என்றெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருப்பார்கள். சில இடங்களிலே கடல் நீர் பால் போல் இருக்குமாம் கார்கடல். சில இடங்களிலே கடல் நீர் கரும்பு போல் இருக்குமாம் கரும்பு கடல். சில இடங்களிலே கடல் நீர் உப்பு கழிக்கும் சாமகர்கள். இங்கே வந்து மங்கக்கடல் என்பது கடல். பங்கம் என்று சொன்னால் பாய்மர கப்பல் கப்பல் பண்ணப்படாது. பாய்மர கப்பல் அந்த காலத்தில் பாய்மர கப்பல் தான். ஒரு பறவை மாதிரி இருக்கும், ஒரு பாய் கட்டி இருப்பா, அதுக்கு திசை திருப்பி மாற்றி பங்கக்கடல் கரைந்தார். நிச்சயினாலேயே கரைந்தான். நேபர்கள் கலைந்தார்கள், அதுகர்கள் கலைந்தார்கள், வாரை கலைந்தான் என்று சொல்லப்படுவதுதான் கதை. அதை கலைய வேண்டும் என்று திருவள்ளம் பற்றினார். ஏனென்றால் செல்வங்கள் எல்லாம் தங்களிலே புகுந்து கொண்டது, செல்வ மகள் உள்ளே போய் மாட்டிக் கொண்டிருக்கிறார், அவளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுவது? தானே கலைவதை விட தேவர்கள் அசர்கள் இவர்களுக்கெல்லாம் கடலை கலந்து எல்லாம் எடுக்கலாம் என்று சொல்லி கடைந்தான். கடையும் பொழுது மத்து உள்ளி இறங்கி விட்டது. முடிக்கிறார்கள் என் பெருமான் ஆமை வடிவில் சென்று அந்த மலையை தாங்கினான். மறுபடியும் கடைகிறார்கள். எல்லா பொருள்களும் போன்றது என்பது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பொருள்களின் முறையில் வங்க கடல் கிடைந்தது. அவன் யாரை யாரை தெரியுமா? எம்பெருமாட்டை ஸ்ரீதேவியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். வங்க கடல்கள் இந்த மாதவனை மாதவன்ற வார்த்தை இருக்க சம்பாற்றமான வார்த்தை மான லட்சுமி தவனை தவம் செய்து மகாலட்சுமியை அறிந்தவனை முறை சொல்லிட்டு இல்லை என்று சொன்னால் என் பெருமாள் செயல்வது தெரியாமல் செயல்படுவது தெரியாமல் அவஸ்தைப்படுகிறார். நம்ம சொன்னோம்
சிவையை தெரிந்த பெண்ணை திகைத்தனை உன் செய்கை. அந்த சொல்ல குற்றம் இல்லடா, பக்கத்துல ஒரு இருந்தா இல்ல ஆசையினால இப்பொழுது நிர்ணயித்து போயிருக்கிறாள். ஐயோ பாவண்டானு, நல்லது எது கெட்டது எது சொல்லும்போது நல்லது மாத்தமும் பார்த்த, ஆனா பிரித்து கொடுத்த ஒரு அவள் நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு உலகத்துல. சீத்தை என்னும் அன்னப்பறவை, எல்லாரும் அன்னம் போன்ற நடையுடைய சீத்தை என்று உரையாடுகிறார்கள். சுவாரஸ்யம் இல்லை, அன்னம் போன்ற குணமுடையவள், பாலை மாத்திரம் பகுகின்றவள், அவளுக்கு தோஷம் என்பதே தெரியாது. நம்மை போன்றவர்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அந்த தோஷத்தை பார்க்கின்ற குணம் எங்கள் தாய்க்கு கிடையாது. அவருடைய தெரிஞ்சையை தயாரிக்க முதலே கிடையாது. அனுகிரகம் தான், வேற ஒண்ணும் தெரியாத கொடுக்கு. அவளை போல அனுகிரகம் பண்றவங்க வேற யாரும் கிடையாது. அவரை அடையணும்னு அவன் அவஸ்தப்படுறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் இல்லைன்னா செயல் இல்லை. திரு திரு என்று முடிக்கிறான். அவள் இருந்தால் திருவுடன் இருந்தால் செயல்பாடுகள் உண்டு. மாதவனை அப்படிப்பட்ட லக்ஷ்மியை அடைய வேண்டும் என்பதற்காக பறவை கிடந்தவன் மாத்திரம்பு. அவள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதிர்பார்க்கிறது வந்த நோக்கமே எம்பெருமான் திரு அகலத்திலே இடம்பெற வேண்டும். அகல இல்லையே நிறையும் என்று அழகுமையல் மங்கையூரை மாறுபா நிகரில் புகழாய். நீ நிகரில் புகழாய், நிகழையே கொள்ளக்கூடிய புகழையுடையவன் சாரணம் எனக்கு தெரியுமா? எங்கள் தலையார் எப்பொழுதும் உதயத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நெருங்கு புகழாய், உலகம் ஒன்றுடையாய், பிராட்டியே ஒரு கணம் மறைத்தாய், அந்த கணம் கையை நீட்டினாய் மகாபலி இடத்திலே, அந்த மறைத்த ஆடை கட்ட விலகியது, பிராட்டியில் பார்வைப்பட்டது, வளர்ந்தாய் திருவிக்கிரமனாய், தாயாருடைய பார்வை உன்னை வளரச் செய்தது. எனவே மாதவனை அவளும் அவனை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தபடி அப்படிப்பட்ட மாதவனை அவன் யார் தெரியுமா? இந்த மாதவனாக நாம் சொல்லுகின்றோமே, திருமகள் நாயகன் என்று சொல்லுகிறோமே, அவன் யார் தெரியுமா? கேசவனை, அவன் கேசவன். ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு உபன்யாசம் பண்ணணும். எல்லாம் அவகாசம் கிடையாது, எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பா ஒரு உபன்யாசம் வந்து 20-30 நாள் சொன்னா சம்பவம் அவர்கள் சொல்லிருக்கே தவிர, என்ற பகுத்த வேற வார்த்தை இல்லாம கேசவனை போட்டார். கேசவன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கேதி என்ற அசுரனை அழைத்த அழித்த காரணத்தினால் கேசவன் சந்திரன் கேசின்னு அசுரனை அனுப்பினான். அவன் குதிரை வடிவிலே வந்தான். அவனை போன்ற காரணத்தினால் கேசவன், கேசத்தினாலே அழகு பொருந்தியவன் கேசவன். எம்பெருமானுக்கு திருக்குறள் அழகு, அருமை பலவனுக்கு திருக்குறள் அழகு, இந்த கொண்டை காட்சிக்காக அவனுக்கு அந்த கொண்டையில அவன் தோற்றுகிற அழகு இருக்கிறாரு. அது மிகப்பெரியது, அது அனுபவிச்சு அனுபவிச்சு தெரிவிக்கும். இந்த குரல் அழகன் நாத்தியார் தினாலே சொல்ல போகிறார். எல்லோரும் போட்டிக்கு வந்தார்கள் கல்யாணத்திற்கு. ஜோடி பெண்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்த போகிறார்கள் நாளைக்கு. சொன்னார் குரல் அழகர், இங்க ரங்கநாதன் இருக்கிறானே குரல் அழகு, தினமும் ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது அவன் நெற்றிக்கு இருக்கின்ற திலகம் ஒன்று இருக்கிறதே அது போதும், அதை நம்மை ஆட்கொண்டுவிடும். அவனது திருமஞ்சன அவசரம் இருக்கிறது. செவ்வாறையே கம்பீரமான திருமேனியோடு செந்நிலமான குங்குமப்பு தீர்த்தத்தினாலே அவன் கண்டவர்களும் அந்த திருமஞ்சனம் இருக்கிறது. அப்ப அந்ததற்கு 1000 கண்கள் வேண்டும், இல்லை 1000 கண்கள் போதாகும்.
எனவே எப்பெருமான் சேஷத்தினாலேயாக ஒரு தேவன். சேஷவன் என்று சொன்னால் த என்ற வார்த்தைக்கு பிரம்மனோரூபம் பிரம்மாவை குறிக்கும். ஈகா என்று சொன்னால் பரமேஸ்வரனை குறிக்கும். பிரம்மாவும் பரமேஸ்வரனும் பயந்து நடுங்கி போற்ற பிரசம்மனாக தோன்றியவன் ஆகையினாலே சேஷவன் என்று சொல்லும் பொழுது பிரசம்மனையும் குறிக்கும். இப்படி எம்பெருமானுடைய திருப்பெயருடைய உயர்ந்ததான கேசவனை, அந்த கேசவனை மாதவனை யார் பண்ணார்? திங்கள் திருமுகத்து கேழையார் நிலவை போன்ற முகத்தையோட அழகிய கண்களே. நிலவுக்கு சுய ஒளி கிடையாது, சூரியனிடமிருந்து ஒளியை பற்றி தான் அது நமக்கு கொடுக்கிறது. எனவே அதற்கு நிலா என்று பெயர். இவர்கள் முகத்திலே இந்த அழகு தெரிகிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? எம்பெருமானையே எடுத்துக் கொண்டு, எம்பெருமானையே சேமித்துக் கொண்டு, எம்பெருமானையே பாடிக்கொண்டு இருக்கின்றதனால் அந்த எம்பெருமான திவ்ய மங்கள சொரூபம் இங்கே பிரதிபலிக்கிறது. எனவே இதற்கு ஆத்மாவுக்கு சுயமாவும் நிகழம் அவருடைய அனுபவம் எங்கள் குருமுகம் எம்பெருமானை சேமிக்கப்பெற்றவர்கள் தினமும் சேமிப்பவர்கள் அவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள். இவர்கள் இது முகத்து சுயகிழையார் அழகிய இடையே உடைய இந்த பெண்கள் எல்லாரும் சென்று 30 நாட்களாக சென்று ஒவ்வொரு நாளிலும் ஒரு பாதகத்தை சேவித்து சென்று பாதகம் சேவிக்கும் பொழுது மனம் பார்த்து தேர்தலாக தூய்மையாக சென்று தூயமாக வந்து நாம் எம்பெருமானுக்கு மங்களாபாரணம் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்று எம்பெருமானுக்கு சுப்பிரபானம் பாட வேண்டும் என்பதற்காக சென்று எம்பெருமானிடம் இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவைகளை பிரார்த்திக்க வேண்டும் என்று சென்று இந்த பரணம் கொஞ்சம் சென்று ஒரு வார்த்தை ஏற்றுண்டா எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இது முகத்து தேவையா சென்று போனதற்பாடு என்ன பண்ணாவா? இறங்கி அருமையான வார்த்தை சாத்தியத்தின்னு எல்லாரும் சொன்னான். இறங்கியது வேறு பார்த்தது வேறு. இறங்குதல் என்பதற்கு அடையாளம் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். எம்பெருமானே எம்பெருமான நிஜமங்கள சொல்லுவத்தை எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எம்பெருமான் வரந்தரும் பாங்க நினைத்து நினைத்து என்ன பணையே வரலாம் என்று கண்களிலே கண்ணீர் வாப்பவாறே பரிபூர்ண லோஜனம் கண்கள் அப்படியே நீரா பெருகணும். அப்படிப்பட்ட நிலையிலே இறங்கி பிரார்த்தித்தான் போறோம். என் அப்பனே இருக்கிறோம்னு நீ பிரார்த்திச்சா எதில வந்து நிற்போம் சார்? அது சத்தியம் அனுபவிச்சிருக்கேன். வரதா என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒவ்வொருக்கே நான் வர முடியலையா? அப்படின்னு பயிற்சியாதான் இந்த குணம் என் வரவனுக்கு உண்டு. இயக்கணும் இயக்கமே நிறைய ஒன்றுமில்லை என்கிட்ட ஒண்ணு என்றடா பார்க்கலாம். மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஒரு இன்றோடு இல்லை, ஒண்ணுமே என்னடா ஒரு குழந்தை கிடையாது. கோபம் வந்தோம், எனக்கு கோபிக்கிறேன், யார கோபிக்கிறேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சிணத்தில மேவி வாயிலாக வேலை பார்த்த வரது கேட்டுக்கா தீவிரம்பா தீனான கருத்துக்கள் மலையானே பொன்னிட்டு வராங்களா? இப்படிப்பட்ட எனக்கு எனக்கு நீ கதி என்று சொல்ல உன்னை விட்டா என்ற அங்கு அந்த எம்பெருமானின் திருவடி வளர்ச்சி நடந்தது. அங்கு
என்ன பண்ண அப்பறை இத்தனை பாசுரங்களை எல்லாம் சொல்லி வந்தாலே பறை சரி, அது என்ன பறை தெரியுமா? கைங்கரியமாகிய பறை அப்பறை. நம்ம பிரார்த்திக்கிறது அதுதான், எம்பெருமான பிரார்த்திக்கிறதே யாவத்தில் ஜீவன் ஜீவனோடு இருக்கிற வரையில் ஜீவதிசையில் இருக்கிற வரையில் உன்னை பற்றி பேசணும், உன் பெருமையை சொல்லணும். கேவலம் சோற்றுக்கும் துணிக்காக விழாமல் இருக்கக்கூடாது. காத்தால இருந்தால் சாயங்காலவர்கள் உன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும், உன்னை பற்றியே பேச வேண்டும். இருக்கும் இடத்திலிருந்து இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட கைங்கரியமாகிய பறை எம்பெருமானிடம் பிரார்த்தித்து பெற்றுக்கொண்ட ஆற்றல் ஆகும வழி. எப்படி பக்தி செலுத்தணும், எப்படி கூடி இருந்து எம்பெருமான அனுபவிக்கணும், கோஷ்டியோட கோவிலுக்கு போறது நோக்கு என்ன தெரியுமில்லையோ, கோஷ்டியோட தனியாக அனுபவிக்கிறத விட கூட இருந்து அனுபவிக்கணும். ஆறுன வழி, அந்த வழி எம்பெருமானை எப்படி பிரார்த்திப்பது, அவன் திரு உள்ளத்தை எப்படி மகிழ்ப்பது, அவனிடம் என்ன கேட்பது, இவற்றையெல்லாம் வகுத்து கொடுத்தவர்கள் எங்கள் நாட்டியார். அதுதான் அவர்கள் அணி புதுவை அவதாரத்தினாலே புதுவைக்கு ஏற்றத்தை கொடுத்தவர்கள். பெரியாழ்வார் அவதாரத்தாலே புனிதம் பெற்றவர்கள். அன்று முதல் இன்று வரை பெருமைக்கு உயர்வுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. பெருமைக்கு உயர்வுக்கு என்று கூட தமிழக அரசினுடைய முத்திரை சின்னமாக இருப்பது அந்த ஸ்ரீவில்லிமுத்தூர் கோபுரம்தான். எம்பெருமானை கொண்ட ஆற்றை அணிபுதுவை தங்கமன தந்திரிகள் பக்தர்களாம் கோரை சொன்னார். பெரிய அழ்வார் தாமரைமணி மாலை அறிந்திருப்பார். அது இந்த தாமரை மணியை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார்கள். பைங்கமலம் நன்றாக மலர்ந்த பெரிய தாமரை பூ. அப்ப உள்ளே இருக்கின்ற அந்த விதை இருக்கிறதே அது நன்கு அழுத்தமாக கருத்துவாக இருக்கும். அந்த மாலை அந்த மணியை கொண்டு வந்து தன் பெரிய குளிர்ந்த அந்த மாலையை எப்பொழுதும் அறிந்து கொண்டிருந்தவர். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது இரண்ட மாலைகள் உயர்ந்தது என்று பெரியவர்கள் அனுஷ்டானத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்று துளசி மாலை, மற்றொன்று தாமஸ்மணி மாலை. இந்த மாலைகளை போட்டுக் கொள்ளும் பொழுது நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணப் போகிறோம் என்ற எண்ணம் வரும். உத்தவபுரம் தவித்து சந்தியாவந்தனம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த மாலைகளை பட்டவர்களால் அணிந்து கொண்டிருக்கிறார். பெரியாழ்வாருடைய ஞானத்துக்கு காரணமே பகவத் பிரசாதமான இந்த மாலைதான். கோதை சொன்ன குற்றமே சொல்ல முடியாது எங்கள் அம்மா. வார்த்தைகளை தந்தவர் அவர் கோதா. நல்ல வார்த்தைகளை, இனிய வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகளை தன் அடியார்களுக்கு கொடுப்பவர் அவர். போதை சொன்ன சங்க தமிழ் மாலை, தமிழ் பாடல்களை தொகுத்திருக்கிறார். இது சங்கத்தமிழ் இரண்டு வகையான விளக்கம் உண்டு. மூன்று சங்கங்கள் இருந்து அல்லவா, அதுபோல் ஒரு சங்கம். தெற்கு இருக்க மதுரை போன்ற இடங்களுக்கெல்லாம் தமிழ் வளர்க்க பெருமை உண்டு. நம்ம பேசுகிற தமிழ் தான் சரியான தமிழ் இல்லை, நான் பார்த்தா பாருதான் தெரியும். அது என்னுடைய தமிழ் இந்த தெற்கே இருக்கிற தமிழ் தான், தென்னல்வேலி கிழக்கு அழகான தமிழ். அது சிங்களத்தின் வாசையில் சிங்கள தமிழ் மிக அற்புதமான தமிழ், இலக்கண சுத்தமான தமிழ். அங்கே கொஞ்சமாக வந்து திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலியிலிருந்து திருநெல்வேலி கொடுத்துருக்கு. அவை சங்க காலத்தில் எந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டனவோ அந்த சொற்களை எல்லாம் தான் உள்ளே அடக்கி சங்கத்தவை மாலை இந்த திருப்பாவை ஆகிய முப்பது பாத்திரங்களை முப்பதும் ஒழுங்கா தப்பாமே
சொல் அறிந்து பொருள் அறிந்து அனுபவித்து சுவாமியை திருப்பாக சேவிக்கிறா அப்படின்னாரு. இரவுதான் எனக்கு திருப்பாக சேவிக்கிறது. என்ன சேவிக்கணும்? திருப்பாக சேவிக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை அப்ப கேட்டு பாருங்க. பொருள் உணர்ந்து பொருள் உணர்ந்து சேவிக்க ஆரம்பிக்க சேவிக்க முடியாது சார். என்ன ஆரம்பிமா? நம்ம இறந்துவிடுவோம். இந்த சொல் பொருள் ஆழம் தமிழில் இருப்பதை புரிந்து கொண்டிருந்தால் முப்பதும் தப்பாமே. மனப்பாடம் பண்ணி தப்பு இல்லாம ஒப்பிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இந்த 30 பாசகங்களிலே இருக்கின்ற அகப்பொருள் புறப்பொருள் இவைகளை எல்லாம் தூய தமிழிலே ஆய்ந்து ஆழ்ந்து பசூய தமிழிலே வடமொழி தெரிந்த நான் கூடுமான வகையில் திருப்பாவையில் வடமொழியை பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும் தூய தமிழ் 30 வர ஒன்றும் வேண்டாம். தமிழ்நாட்டிலே பிறந்த நாம் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் திருப்பாவையை கூட உள்பொருளோடு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதையோடு ஒரு பரிதாப நிலைகள் கிடையாது. திருப்பாவையை உரைப்பார். இவ்வாறு இந்த பரிசு நாச்சியார் பொருள் உணர்ந்து சொன்னது போல் தப்பாமல் உணர்ந்து திருப்பாவையை சொல்லுவார்கள். ஈரண்டு மாள்வரை தோல் நான்கு உயர்ந்த தோள்களை உடையவனாய் இருக்கின்ற என் அப்பனுக்கு கம்பீரமே நான்கு தோள்கள் தான். எங்க கையை வச்சாலும் தேவைப்படுமான தொழாமை என்னால் இருக்க முடியாது. எத்தனை அர்ச்சகர்கள் இருந்தாலும் பின்புறமாக நீங்கள் சேவிப்பீர்களே ஆனால் நான்கு தோள்களும் நான்கு கைகளும் மிக மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு அர்ச்சை உண்டு சொன்னால் தேவைப்பெருமாள் தான். இது அபிமானத்தால சொல்றது இல்லை, அனுபவத்தினால சொல்றது. அவருடைய கம்பீரமா திருவாடி திருச்சங்கு என் அப்பனுக்கு மாலை சாப்பிட்டுக்கணும்னா மாலை தங்கி கரையவே கிடையாது. எவ்வளவு பெரிய மாலையா இருந்தாலும் அந்த திருவழி திருச்சங்குக்குள்ளேயே அடங்கிடும். அந்த தோல் நான்கு தோள்கள் மால் வரை தோல் மிக பெரிய மலை போன்ற தோள்கள். வரையை எடுத்தவன் அல்லவா அவன், வரை எடுக்க முடியாத அவன், அவன் மலையை போன்ற தோள்களை உடையவன், உயர்ந்த தோள்களை உடையவன். அப்படி மால்வரை தோல் அந்த என்பதுதான் செங்கல் திருமுகத்து செல்வ பெருமானால் அந்த எம்பெருமானுடைய பிராட்டி அவருடைய அந்த கண்கள் இருக்கிறதே செங்கன் செம்மை பொருந்திய கண். அவனுக்கும் சரி அவளுக்கும் சரி சிகப்பு கண் என்று நான் சொல்லுவதே இல்லை. என்னுடைய விளக்கத்தில் செங்கன் என்று சொல்லும் பொழுது செம்மையான கண் என்றுதான் சொல்லி வழக்கமே தவிர செந்நிற கண் என்று சொல்லுவது இல்லை. செந்நிற கண் வேறு, செம்மையான கண் வேறு. செந்நிற கண் என்று சொன்னால் தட் இஸ் சம்திங் ட்ரபிள் இன் தி ஐன் அர்த்தம். செம்மை பொருந்தியும் சொல்லி தன் எதிரே இருக்கின்ற ஆசிரியனை செம்மையாக கடாட்சித்து அருளுகின்ற கண்கள். செங்கல் திருமுகத்து செல்வ திருமகள் மகள் திருமகள் செல்வ திருமகள் சுவாமி தேவியர் அப்படியே எடுத்துட்டார். இன்னும் முதல் திருமகள் செல்வ திருமகள்னு ஆண்டார் சொல்லிட்டார். அதனால அவர் அது இன்னும் போறவர் என்ன சொல்றாரு? இன்ன முதல் திருமகள். இந்த இன்ன முதல் திருமகள் என்ற வார்த்தை தேவியனுடைய வாயிலிருந்து வந்ததுனாலே எங்கள் நாத்தியார் குளிர்ந்திருக்கிறார். எனவேதான் திருவாதிப்புறத்தன்று தேசியன் சன்னதிக்கு நேராக இருந்தவர்களே திருமஞ்சனம் கண்டெழுகிறார். இந்த வைக்கரி இந்த முறை தேவப்பெருமா சன்னதியில் மாத்திரம் உண்டு. ஏன் தேசியன் சன்னதிக்கு நேர ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் பண்றார் கேள்வி கேட்டது உண்டு. ஏதோ வழக்கம் சார் அப்படின்னா இல்லை, தேசியன் நினைக்கிறார் நான் என்ன முதல் திருமகளை அனுபவிப்பதற்கு நீ விட்டு சென்ற வார்த்தை செல்வ திருமகள் என்பது இருக்கிறது அதுதான் காரணம். நீ செல்வ திருமகள்னு சொன்ன, நான் என்ன ஒரு திருமகள்னு சொன்னேன். தேவியரே
என்ன திருமக்கள் என்று எங்கள் அம்மா வணிக அழைத்ததுனால உமக்கு தேசிய உற்சவம் பிரமாதமாக நடக்கின்றோம். தேசிய உற்சவம் பிரமாதமாக நடக்கின்றது என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் திருமணத்து செல்வ திருமாறால் எங்கும் திருவள்ள கட்சி மண்ணுலகத்திலும் சரி விண்ணுலகத்திலும் சரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அவர்கள் திருவர்கள் திரும்பது. அதனால்தான் பகவானுக்கு ஆராதனை பண்ணதே நான் ஆராதனை பண்ணல. சுவாமி சசேஷம் சரசம் சபகத்தேன நிர்பரம் எல்லாம் நீ பண்ற, நீ கொடுத்ததை வச்சுட்டு நான் கையை காத்துன்ற இங்கும் அங்கும் கைங்கரியம். இந்த கைங்கரிய லாபம் கைங்கரிய ஸ்ரீ பெற்று இன்புறுவார். திருப்பாவியை பற்றி ஆண்டாளையை பற்றி எம்பெருமானை பற்றி திருமண திருமகளை பற்றி ஒரு கருணையை பற்றி பேசுகின்ற 30 நிமிடங்கள் நமது ஆத்மா அனுபவிக்கின்ற ஆனந்தம் இருக்கிறது. அது எங்கள் ஆண்டாள் போட்ட பிச்சை என்று சொல்லி பாதுகாத்தை தலை கட்டுகிறோம்.